ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுடே எய்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் த்ரீ யூனிட் டூவோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ப்ரோஸ் சைபர் சேஃப்டி வார்ம் அப் இன் பேர்ஸ் ஐடென்டிஃபை தி டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜூஷன் ரைட் தி நேம்ஸ் ஃப்ரம் தி பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க நேம்ஸ் வச்சு கரெக்டான நேம் எழுத சொல்லிருக்காங்க first one personal computer second one on the laptop third one tablet fourth one supercomputer and the fifth one palm top computer and the last one is watch computer read and understand say true or false கிளாடின்ஸ் மாம் நோ ஹவு ஸ்க்ரூ காஜ் ஒர்க்ஸ் ஸ்க்ரூ காஜ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கிளாடின் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் வி யூஸ் இன்டர்நெட் டு கேதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கெயின் நாலேஜ் ஸோ நம்ம இன்டர்நெட்டை வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறக்கும் நாலேஜ் கெயின் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ தேர்ட் ஒன் ராணி வாஸ் ஃப்ரைட்டன் ஆஃப் அண்ட் ஆன்லைன் ப்ரிடேட்டர் ஸோ ஒரு ஆன்லைன் ப்ரிடேட்டர் பார்த்து ராணி பயந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தி ஆன்சர் இஸ்

குட் ஸோ எதுவாக எதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட் இஸ் இஸ் த ட்ரூ நோ இட் இஸ் ஃபால்ஸ் டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் நாட் குட் ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் ப்ளீஸ் சேஞ்ச் இட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இந்த சென்டென்ஸ் ஆர் டூ ஒன் ஆர் டூ சென்டென்ஸ்ல ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வை டிட் கிளாடின்ஸ் மாம் ஆஸ்கிம் டு ப்ரௌஸ் கிளாடினோட அம்மா அவனை ஏன் ப்ரௌஸ் பண்ண சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் கிளாடின்ஸ் மாம் ஆஸ்ட் கிளாடின் டு ப்ரவுஸ் டு நோ அபவுட் தி ஒர்க்கிங் ஆஃப் அ ஸ்க்ரூ காஜ் ஸோ ஸ்க்ரூ காஜ் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளாடின்னோட அம்மா அவனை ப்ரவுஸ் பண்ண சொன்னாங்க நெக்ஸ்ட் ஒய் டு வி யூஸ் இன்டர்நெட் ஸோ நம்ம ஏன் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் இன்டர்நெட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கனெக்ட் வித் பீப்புள் அரவுன் தி வேர்ல்ட் அலோஸ் அஸ் to வாட்ச் மூவிஸ் லிசன் to மியூசிக் ப்ளே கேம்ஸ் அண்ட் என்ஜாய் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இன்டர்நெட் வந்து நம்மளை உலகத்தில் இருக்க மக்களோட கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது ஸோ ப்ளஸ் மூவி பார்க்குறக்கோ லிசன் மியூசிக் லிசன் பண்ணவோ இல்லை கேம்ஸ் விளையாடுவோ இன்னும் நிறையா வேரியஸ் காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க what was வாஸ் afraid of? ஸோ ராணி எதை எதை நினச்சி பயமாக இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ராணி வாஸ் அப்ரைட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்சர் சேட்டிங் வித் ஹர் டே யூஸிங் பேட்வேர்ட்ஸ் ஸோ ராணி வந்து ஒரு ஸ்ட்ரெய்ஞ்சர் பார்த்து பயமாக இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக அவங்களுக்கு பேட்வேர்ட்ஸ் பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சேட் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வாட் வாஸ் ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு ராணி ஸோ ராணியோட அப்பா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபாதர் அட்வைஸ்டு ராணி நாட் டு ரெஸ்பாண்ட் டு தி மெசேஜ் ஈவன் இஃப் ஹி கண்டினியூஸ்லி டிஸ்டர்ப்ட் ஹெர் ஸ்டில் இஃப் ஹி பாதர்டு ஹெர் தி ஃபாதர் வுட் டேக் கேர் ஆஃப் தி ப்ரடியேட்டர் ஸோ ஃபாதர் என்ன சொல்கிறாரு ஸோ அவங்க ரெ மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணாத அதுக்கப்புறமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் அப்பா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஃபிஃப்த் ஒன் ஹூ இஸ் அண்ட் ஆன்லைன் ப்ரேடேட்டர் ஆன்லைன் ப்ரேடேட்டர் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் அண்ட் ஆன்லைன் ப்ரேடேட்டர் இஸ் அ பர்சன் ஹூ செக்ஸ்வலி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எ சைல்ட் ஓவர் தி இன்டர்நெட் ஸோ சில்ட்ரன்ஸை வந்து இன்டர்நெட் மூலமாக செக்ஸ்வலி அப்யூஸ் பண்ணுறவங்கள தான் ஆன்லைன் ப்ரடியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வாட் வாஸ் ஃபாதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கிளாடின் அண்ட் ராணி ஸோ கிளாடினுக்கும் ராணிக்கும் அப்பா என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபாதர் அட்வைஸ்ட் ராணி அண்ட் கிளாடின் நெவர் டு சேட் வித் எனிபடி அண்ட் டில் தே நோ தேக் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸெட்ரா ஸோ ஃபாதர் என்ன சொன்னாங்க கிளாடின்க்கும் ராணிக்கும்னா ஸோ உங்களுக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாதீங்க ஸோ ஒன்லி இஃப் யூ நோ உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டெக்ஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார் நெக்ஸ்ட் செவன் வாட் டூ STRANGERS DO WITH OUR PERSONAL INFORMATION ஸோ so, strangers நம்மளோட பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர்ஸ் ஆன்சர் is strangers may யூஸ் அவர் ப்ரொஃபைல் அண்ட் மிஸ்யூஸ் OUR இன்ஃபர்மேஷன் without அவர் நாலேஜ் ஸோ நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி அவங்க வேறு யாராவது பேசலாம் இந்த மாதிரி நடக்கலாம் MISUSE பண்ணலாம் நெக்ஸ்ட்

ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒக்காப்ளரி பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸோ ஒக்காப்லரியில் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ் டார்ச் அமெரிக்கன் ஃப்ளாஷ்லைட் மொபைல் ஃபோன் செல்ஃபோன் பின் ட்ராஷ்கேன் லாரி ட்ரக் ஸோ பிரிட்டிஷ் வேர்ட்ஸும் அமெரிக்கன் வேர்ட்ஸும் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க Find the suitable British and American English word and fill in the following. So, British and American words, சரியா ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க flat, அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கன் வேர்ட் அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு அப் என்னது எலவேட்டர் பெட்ரோல் அப்படிங்கிறதுக்கு கேஸ் லைன் ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படிங்கிறது அமெரிக்கன் அதுக்கு சரியான British word, வந்து சிப்ஸ் cookie அப்படிங்கிறதுக்கு biscuit வெக்கேஷன் அப்படிங்கிறதுக்கு ஹாலிடே ஸோ ஆஸ் for Indians வி யூஸ் போத் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் அடுத்து ஸ்பெல்லிங் டிஃப்ரன்சஸ் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷில் ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு சிங்கிள் எல் தான் யூஸ் பண்ணுவாங்க பட் அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்கில் டபுள் எல் ஃபுல்க்கு சிங்கிள் எல் அண்ட் செக் அப்படிங்கிறதுக்கு சிஹெச்இ கியூயூஇ பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் அண்ட் அமெரிக்கன் ஸ்பெல்லிங் இஸ் சிஹெச்இசிகே ஸோ ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் பிஆர்ஓ எம்எம்இ அண்ட் அமெரிக்கன் வேர்ட் पीआरओ जिआरएम सो मोबल पीआरओ जिआरएम दाखा मोबाइल मोस्टी अमेरिकन पेस्ट लैंग्वेजा नेक्स्ट डोल प्रलयुई एंड अमेरिकन स्पलिंग डिओजी फैंड दूटब्रिटिश अमेरिकन प्रटिश और अमेरिकन इंग्लिश स्पलिंग अंड फिल इन द फोयिंग अपालजाई அமெரிக்கன் ஸ்பெல்லிங் எஸ்ஸுக்கு பதிலாக அவங்க இசட் போடுவாங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அவங்க இ போட மாட்டாங்க ஸோ நெய்பர்க்கு அவங்க யூ யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ட்ரீம்டு அப்படிங்கிறது பிரிட்டிஷில் ட்ரெம்ட் ஏரோப்ளைனுக்கு ஏரோப்ளைன் ஏஇஆர்ஓ இவங்க ஏர்பிளைன் இது ஏரோப்ளைன் ப்ளவ் அப்படிங்கிறதுக்கு பிஎல்ஓடபிள்யூ யூஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷில் பிஎல்ஓ யூஜிஹெச்

So, talking and texting while driving can cause accident. So, talking spelling mistake T-A-L-K. So, uh, drive பண்ணும் போது, பேசிரதோ ήல் chat பண்ணும் வந்து, accident ஆக காரணமார் அமையிலாம். Next, students misuse them and cause social pollution. So, students வந்து, mobile phones are misuse பண்ணுறாங்க, அதனால் ஒரு social pollution, ஒருவாகுதே, எப்படிங்களாங்க, நெக்ஸ்ட் தேயர் ரேடியேஷன்ஸ் மேபி டேஞ்சரஸ் டு ஹெல்த் ஸோ மொபைல் ஃபோன்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் வந்து ஹெல்த்துக்கு டேஞ்சரஸ் நெக்ஸ்ட் தேயர் யூஸ் இன் சர்ட்டன் பிளேஸஸ் காசஸ் டிஸ்டர்பன்ஸ் ஸோ ஒரு சர்ட்டன் பிளேசஸில் மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம் ஒரு லைப்ரரியிலையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பாக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் ஃபோர்த் ஒன் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் கேன் பி ஹொசார்டஸ் டூ ஒன்ஸ் ஹெல்த் ஆஸ் டேஷ் ஸோ மொபைல் ஃபோனை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் ஒருத்தனோட ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்ப ஹார்ம் பண்ணும் ஏன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் இட் கேன் காஸ் அ இயர் இயர்ரேக் அண்ட் பிளரிங் விஷன் ஸோ இதனால் தலைவலி ஏற்படலாம் காது வலி ஏற்படலாம் ப்ளஸ் கண் பார்வை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன் இஸ் அ த்ரெட் டு ஒன்ஸ் ப்ரைவசி ஆஸ் ஸோ ப்ரைவசிக்கு வந்து மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு த்ரெட் ஏன் அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ ஹிடன் கேமரா டு டேக் பிக்சர்ஸ் ஸோ மொபைலில் வந்து நீங்கள் ஹிடன் கேமரா மாதிரி யூஸ் பண்ணி பிக்சர்ஸ் கூட எடுக்கலாம் ஸோ அதனால் இது கண்டிப்பாக டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கிராமர் சென்டென்ஸஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க அ சிம்பிள் சென்டென்ஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் ஒன் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரிடேட் ப்ரிக்கேட் ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்டும் ஒரே ஒரு ப்ரிடிக்கேட்டும் இருந்தால் அதை சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ் கரேஜ் ஒன் ஹிம் ஹோனர் ஹி மஸ்ட் ஒர்க் வெரி ஹார்ட் டு வின் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வித் அ கிரேட் எஃபர்ட் ஹீ லிஃப்டட் தி பாக்ஸ் ஹியரிங் தயர் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப் தி பாய்ஸ் ரேன் அவே த மேன் பீயிங் வெரி ஹங்கிரி எயிட் டூ மச் ஸோ இதில் எல்லாமே ஒரே ஒரு வேர்பும் ஒரே ஒரு சப்ஜெக்டும் இருக்கு நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் எ காம்பவுண்ட் சென்டென்ஸ் இஸ் ஒன் மேடப் ஆஃப் டூ ஆர் மோர் பிரின்சிபல் ஆர் மெயின் கிளாஸஸ் ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸோ ரெண்டு இருக்கலாம் ஸோ அதுக்கு மேலேயும் இருக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் இருக்கிற சென்டென்ஸ் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த மூன் வாஸ் பிரைட் அண்ட் வீ குட் சி அவர் வே நைட் கேம் ஆன் அண்ட்

காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸ் இருக்கும் ஸோ மெயின் ரெண்டுமே மெயின் கிளாஸாக இருக்கும்போது அது காம்பவுண்ட் ஓகே So ren one main class one subordinate class erindha, adhi, complex. So for example, they rested when evening came. If he is at home, I shall see him. I have found the book that I had lost. We selected this bike cycle after we had tried several times. Once upon a time, a man owned a hen which laid every day a golden egg. The evil that men do lives after them. ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஆர் காம்பவுண்ட் அண்ட் விச் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஸோ காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பிரிச்சுவல் இதை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் மேன் ப்ரப்போசஸ் பட் காட் டிஸ்போசஸ் ஸோ இதில் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஐ வென்ட் பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டட் ஸோ இன் திஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் அனதர் ஒன் சபார்டினேட் ஆர்டினேட் கிளாஸ் ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஜான்சி ரிட்டர்ன் ஹோம் பிகாஸ் ஷீ வாஸ் டயர்ட் ஸோ இதில் ஒரு மெயின் கிளாஸ்

செவன்த் ஒன் த டவுன் இன் விச் ஐ லிவ் இஸ் வெரி லார்ஜ் ஸோ இதில் ஒன்று மெயின் கிளாஸ் அனதர் ஒன் வந்து சபார்டினேட் கிளாஸ் ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் எய்த் ஒன் தே ஆல்வேஸ் டாக் ஹூ நெவர் திங்க் ஸோ இன் திஸ் ஒரு மெயின் கிளாஸ் இன்னொன்று வந்து சபார்டினேட் கிளாஸ் அதனால இது காம்ப்ளெக்ஸ் நைன்த் ஒன் வி மஸ்ட் நாட் சாரி வி மஸ்ட் ஈட் டு லிவ் பட் வி ஷுட் நாட் லிவ் டு ஈட் ஸோ இதில் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது அதனாலது காம்பவுண்ட் லாஸ்ட் ஒன் கவர்ன் யுர் ஃபேஷன்ஸ் ஆர் they will govern யூம் ஸோ இதுலேயும் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது அதனால இது காம்பவுண்ட் tense ஸோ டென்ஸ் அப்படிங்கிறது டைமை இண்டிகேட் பண்ணும் ஸோ டென்ஸில் மெயின்லி தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் ஸோ நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஸோ இந்த ஒவ்வொன்றுமே வந்து ஃபோர் டைப் இருக்கும் ஸோ டோட்டலாக டுவெல் டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது ஸோ அதில் சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸ் பர்சன் ஐ வி தே ஹிஷேயில் ஸோ ப்ரொனவுன் போட்டிருக்குறோம் நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஸோ சிம்பிள்க்கு நீங்கள் வேர்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஹீஷ்டிட்டு இருந்தால் மட்டும் ஆர் இஎஸ் ஆட் பட வேண்டி ஆட் பண்ண வேண்டிய நிலமை வரும் ஸோ அதுவே கண்டினியூஸ் அப்படின்னு இருந்தால் சப்ஜெக்ட் கூட ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அப்படிங்கிற பி ஃபார்ம் ஒர்க் போடணும் ஸோ இதில் ப்ரெசென்ட்க்கு ஆம் இஸ் ஆர் மட்டும்தான் வரும் ஆம் இஸ் ஃபார் ஐ ப்ளூரல் ப்ரொனவுன்ஸுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம் சிங்கிலருக்கு இஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஒர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணும் அதே பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது போது ஹேவ் கூட பாஸ் பார்ட்டிசிபிள் ஒர்ப் யூஸ் பண்ணுவோம் அதே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஹாவ் பீன் ஆர் ஹாஸ் பீன் யூஸ் பண்ணுவோம் வர்பு கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் பாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்லையும் ப்ரொனவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து சிம்பிள் ஸோ சிம்பிளில் வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்ட் வெப் ஸோ ஐ ஏட் ஹீ ஏட் அந்த மாதிரி பாஸ்ட் வெர்பு இருக்கும் கண்டினியூஸ் அப்படிங்கும் போது வாஸ் அல்லது வேர் போட்டு கூட ஐஎன்ஜி சேர்த்திப்போம் வெறுப்பு கூட ஐஎன்ஜி சேர்த்திப்போம் ஸோ வாஸ் வந்து ஆல் தி சிங்குலர் ப்ரொனௌன்ஸுக்கும் வேர் வந்து ப்ளூரல் ப்ரொனவுன்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம் ஸோ பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்ஸபிள் எழுதிப்போம் பர்ஃபெக்ட் கண்டினியஸ்க்கு ஹேட் பீன் கூட வே பிளஸ் ஐஎன்ஜி சேர்த்துப்போம் ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது அந்த ப்ரொனவுன் கூட வில் ஆர் ஷெல் ஆட் பண்ணி வேர்பை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கன்டினியூஸ் வரும்போது வில் பி ஆர் ஷெல் பி கூட வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது வில் ஹவ் ஆர் ஷெல் ஹாவ் பாஸ்ட் பாஸ்ட் பர்ட்ஸ்பிள் போடுவோம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு

வெளியே போகிற க்ரௌடை பார்க்க போனதுனால மில்க்கு சிந்திடுச்சு ஸோ மில்க்கு சிந்தினது வந்து முதல்ல நடந்த ஆக்ஷன் அதனால் அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதணும் ஸோ தி ஆன்சர் இஸ் ஹேட் ஸ்பில்டு ஸோ ஹேட் பீன் பில்லிங் வராது ஹேட் ஸ்பில்ட் ப்ளீஸ் சேஞ்ச் ஆன்சர் செகண்ட் ஒன் இஃப் கார்த்திக் டேஷ் எனி மிஸ்டேக் ஹீ வில் பி ரிவார்டட் ஸோ நாட் மேக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எனது பாஸ்ட் சாரி பிரசன்ட் பர்ஃபெக்டில் எழுதியிருக்கோம் ஸோ தி ஆன்சர் இஸ் ஹேஸ் நாட் மேட் ஸோ ஹேஸ் நாட் மேட் ஹேஸ் வரும்போது நம்ம கண்டிப்பாக தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் தானே யூஸ் பண்ணுவோம் ஸோ இஃப் கார்த்திக் ஹேஸ் நாட் மேட் எனி மிஸ்டேக் ஹீ வில் பி ரிவார்டட் ஸோ அவன் இந்த மி மிஸ்டேக்கும் பண்ணலைன்னா அவனுக்கு கண்டிப்பாக ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்கிறோம் ஃபோர்த் ஒன் தே வேர் வாட்சிங் டிவி வென் தே டேஷ் அ லவுட் பேங் அட் தி டோர் ஸோ ஒரு லவுட் பேங்க் கேட்டப்ப எனது அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் நடந்துச்சு ஸோ இதை சிம்பிள் பாஸ்டில் எழுதணும் ஸோ ஹியர்க்கு ஹர்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் த பஸ் டேஷ் த ஸ்டாப் பிஃபோர் வி குட் கேட்ச் இட் ஸோ நாங்கள் கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பஸ் போயிடுச்சு ஸோ பஸ் போனது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு நடந்த ஆக்ஷன் ஸோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதணும் ஸோ தி ஆன்சர் இஸ் ஹேட் லெஃப்ட் சிக்ஸ்த் ஒன் அசோக் டேஷ் த சேம் சாங் ஃபார் தி

மைல்ட் அண்ட் ப்ளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அட் தட் இஸ் சிம்பிள் ப்ரஸன்ட்டில் எழுதணும் ஸோ தி ஆன்சர் இஸ் ரிமைன்ஸ் செகண்ட் ஒன் ஒன் டே ஹீ டேஷ் இன் டு அ ஹோட்டல் இன் ஊட்டி இ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு ஸோ ஒரு நாள் அவன் அங்கே புக் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க புக் பண்ணா இட் இஸ் அ பாஸ்ட் சென்டென்ஸ் ஓகே ஸோ தி ஆன்சர் இஸ் புக் புக் தேர்ட் ஒன் யூவில் சர்டன்லி டேஷ் ரிவார்ட்ஸ் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங் ஸோ நீ செய்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ யூ வில் சர்டன்லி பி கெட்டிங் ஸோ தி ஆன்சர் இஸ் பி கெட்டிங் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபோர்த் ஒன் டு யூ டேஷ் த டே வீ மூட் தி பியானோ அப்ஸ்டேட்ஸ் ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா ஸோ டூ யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரெசென்ட் தான் வரும் டூ அப்புறம் ரிமெம்பர் ஸோ பாஸ்டோ பர்ஃபெக்ட் ஃபார்மோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது டூ யூ ரிமெம்பர் ஸோ தி ஆன்சர் இஸ் ரிமம்பர் ஃபிஃப்த் ஒன் வி ரெயின் கம்ப்ளீட்லி டேஷ் அவர் டே ஸோ ஸ்பாயில் பண்ணிடுச்சு ஸோ ஸ்பாயிலோட பாஸ்ட் ஸ்பாயில்ட் தி ஆன்சர் இஸ் ஸ்பாயில்ட் சிக்ஸ்த் ஒன் அக்பர்

டேஷ் ஹர் ஜாப் பை டுமாரோ ஈவினிங் ஸோ நாளைக்கு அவள் முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம கண்டிப்பாக என்ன எழுதுவோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டில் எழுதுவோம் ஸோ தி ஆன்சர் இஸ் வில் ஹவ் கம்ப்ளீட்டட் டென்த் ஒன் ஹர்ஷினி டேஷ் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி இன் யார்ட் ஃபார் லாஸ்ட் ஒன் ஹவர் ஸோ அவள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா ஒரு மணி நேரமாக ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா ஸோ ஃபார் சின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்ததை பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் எழுதுவோம் ஸோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸோ தி ஆன்சர் இஸ் ஹேஸ் பீன் ஹெல்பிங் ஐடென்டிஃபை தி எரர்ஸ் இன் தி சென்டென்சஸ் கிவன் பிலோ அண்ட் ரீரைட் தெம் ஸோ எரர் ஐடென்டிஃபை பண்ணி ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் தீஸ் கிரேப்ஸ் ஆர் டேஸ்டிங் சோர் ஸோ இந்த கிரேப்ஸ் வந்து சோர் டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புளிக்கிது அப்படின்னா போதும் புளிக்கிற டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்ல தேவையில்லை ஸோ இதில் டேஸ்டிங் அப்படிங்கிறவோடு தேவையில்லை ஸோ தி ஆன்சர் இஸ் தீஸ் கிரேப்ஸ் ஆர் சோர் செகண்ட் ஒன் ஐ ஐஎம் திங்கிங் யூ ஆர் ராங் ஸோ ஐ ஐஎம் திங்கிங் யூ ஆர் ராங் கிடையாது ஐ திங்க் யூ ஆர் ராங் ஸோ ஐ ஐஎம் திங்கிங் க்ராஸ் பண்ணிட்டு திங்க் போட்டால் போதும் தேர்ட் ஒன் ப்ளீஸ் சேஞ்ச் த ஆன்சர் ஃபஸ்ட் டூக்கு வந்து ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் ஷீ இஸ் சீமிங் சேட் ஷீ இஸ் சீமிங் சேட் வராது ஷீ சீம்ஸ் டு பி சேடா ஸோ அவ சேடாக இருக்கிறா ஓகே ஃபோர்த் ஒன் ஹீ இஸ் ஹேவிங் எ செல்லுலார் ஃபோன் ஸோ ஹீ இஸ் ஹேவிங் வராது ஹீக்கு நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுவோம் ஹேஸ் அப்படிங்கிற இது யூஸ் பண்ணி எழுதணும் ஹீ இஸ் ஹேவிங் பதிலாக ஹீ ஹேஸ் அ செல்லுலார் ஃபோன் ஸோ அவன் டெல்லுலார் ஃபோன் இருக்குது ஃபிஃப்த் ஒன் ஷீ வாட்ச் த டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம் ஸோ ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு ஒரு விஷயம் அவர் வந்தார் அந்த டைமில் டிவி இருந்தான் ஸோ அந்த டிவி டிவி பார்க்குறது வந்து கண்டினியூஸ் ஆக்ஷன் ஸோ தி ஆன்சர் ஷுட் பி ஷீ வாஸ் வாட்சிங் டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கெய்ம் ஸோ இந்த ஆக்ஷன் வந்து கன்டினியூஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் ஃபஸ்ட் இன் கரெக்ட் நெக்ஸ்ட் கரெக்ட் ஒன் ஃபைனலி இதை ரீசன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எவ்ரி ஆஃப் தி டூ பாய்ஸ் வில் கெட் அ ப்ரைஸ் ஸோ அப்படிங்கிறது ராங் த கரெக்ட் ஒன் ஈச் ஆஃப் த டூ பாய்ஸ் வில் கெட் அ பிரைஸ் தட் இஸ் எ கரெக்ட் ஒன் ஈச் ஈஸ் யூஸ்ட் இன் ஸ்பீக்கிங் ஆஃப் டூ ஆர் மோர் things எவ்ரி is used ஒன்லி இன் ஸ்பீக்கிங் ஆஃப் மோர் தேன் டூ ஸோ ஈச் அப்படிங்கிறது ரெண்டு அல்லது ரென் ரெண்டுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் பேசும்போது யூஸ் பண்ணலாம் எவ்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் பேசும்போது தான் யூஸ் பண்ணும் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஈச் தான் கரெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டென் கேண்டிடேட்ஸ் ஹாவ் பாஸ்ட் ஒன் ஃபெயில்டு ஸோ த கரெக்ட் ஒன் டென் கேண்டிடேட்ஸ் ஹவ் பாஸ்ட் ஒன் ஹாஸ் ஃபெயில்டு ஸோ த ரீசன் வென் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஆக்சிலரி டூ டூ பிரின்சிபல் வேர்ட்ஸ் இட் ஷுட் பி கரெக்ட்லி அசோசியேட்டட் வித் அ போத் ஸோ ரெண்டுக்கும் நீங்கள் சேம் வேர்ட் யூஸ் பண்ணுறீங்க ஸோ டென் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் ஒன் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம் ஸோ ஹாவ் ஹேஷ் யூஸ் பண்ணும் ஸோ சிம்பிளி யூ ஷுட் நாட் யூஸ் ஸோ ஒன் ஹேஸ் ஃபெயில்டு

போயம் My மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் சாந்தினி கோவிந்தன் வார்ம் அப் இன் பேர்ஸ் டெல் ஈச் அதர் ஹவு கம்ப்யூட்டர்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் வந்து எல்லா ஃபீல்ட்லையும் எப்படி ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணுது அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க First, கம்ப்யூட்டர் ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ் நெக்ஸ்ட் வீ லேர்ன் கரண்ட் நியூஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீ கேன் புக் அவர் டிக்கெட்ஸ் ஸோ நம்ம டிக்கெட் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ என்ன வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீ கேன் ஹாவ் ஆன்லைன் ஷாப்பிங் ஸோ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீ கேன் ரீட் ஈபுக்ஸ் ஸோ நம்ம இ புக்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் படிச்சுக்கலாம் ஸோ நம்ம புக் ஸ்டோருக்கு போய் புக் வாங்கி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆன்லைனில் படிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க

கம்ப்யூட்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் த கம்ப்யூட்டர் இஸ் ஆப்ஷன் மைண்டட் இட் ஃபர்கஸ் டு சேவ் ஹர் ஃபைல்ஸ் சம்டைம்ஸ் தி ஃபைல்ஸ் வேனிஷ் இன் தி மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே ஸோ என்ன சொல்கிறாங்க அவங்க கம்ப்யூட்டர் வந்து சம்டைம்ஸ் என்னது ஆப்ஷன் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்குது அவங்களோட ஃபைல்ஸை சேவ் பண்ண மறந்துடுது ஸோ ஒரு சில சமயம் வந்து ஃபைல்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியாமல் மறைஞ்சு போயிடுது வேனிஷ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் லிஸ்ட் ஃபோர் திங்ஸ்

ஃபைல்ஸை ஹைட் பண்ணிடுது அது எங்கே போச்சுனே தெரியாமல் மறைஞ்சு போயிடுது ஃபோர்த் ஒன் வாட் மேட் தி பொயட் ஸ்குவம் ஸோ எது பொய்ட்டாக அன்கம்ஃபர்டபுள் ஆகுச்சு ஸ்குவம் ஆகுச்சுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் த நாட்டி கம்ப்யூட்டர் ஆஃப் தி பொய்டஸ் கோபிள்டு எ வார்ம் த கம்ப்யூட்டர் பிஹேவ்டு ஸோ எரேட்டிக்கலி தேட் இட் மேட் தி பொய்டஸ் ஸ்குவம் ஸோ பொய்டஸோட naughty கம்ப்யூட்டர் வந்து ஏதோ ஒரு புழு மாதிரி ரொம்ப different பிஹேவ் பண்ணுச்சு அந்த behavior வந்து பொயர்ட்ரஸை அன்கம்ஃபர்டபுள் ஐ மீன் ஸ்குவம் ஆக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க ஃபிஃப்த் ஒன் வை டிட் த பொயட் கால் த டாக்டர் ஏன் பொயட் டாக்டரை கால் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் த கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக்ஸ் ஸோ த பொயட் ஹேட் டு கால் அ டாக்டர் ஸோ பொய்ட்டுக்கு பொயட் வந்து ஏன் டாக்டர் கூப்பிட்டாங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வந்துடுச்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அதனால் டாக்டருக்கு கால் பண்ணாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டேஷ் அண்ட் டேஷ் ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எப்படி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட் ஐ மீன் இன்டெலிஜென்ட் செகண்ட் வி கெட் ஆன்சர்ஸ் ஃபார் கொஸ்டின்ஸ் பை அ டேஷ் ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எந்த மாதிரியான டைமில் கிடைச்சலாம் கிளிக் ஆஃப் தி மவுஸ் ஒரு மவுச ஒரு கிளிக் பண்ணால் போதும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் தி கம்ப்யூட்டர் ஃபர்கேட் டு டேஷ் தி பொயட்ஸ் ஒர்க்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் வந்து எதை மறந்துச்சு சேவ் பண்ணுறக்கு பொய்டோட ஒர்க்ஸை சேவ் பண்ண மறந்துச்சு ஸோ தி ஆன்சர் இஸ் சேவ் ஃபோர்த் ஒன் தி கம்ப்யூட்டர் ஆக்சுவலி கோபிள் யர் டேஷ் பொயட் வந்து எதை கோபிள் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க த ஓம் ஸோ தி ஆன்சர் இஸ் ஓம் புழு ஃபிஃப்த் ஒன் த பொயட் ஃபீல்ஸ் தட் ஹிஸ் கம்ப்யூட்டர் நீட்ஸ் டேஷ் ஸோ பொய்டி என்ன ஃபீல் பண்ணாங்க அவங்களோட கம்ப்யூட்டருக்கு என்ன தேவைன்னு ஃபீல் பண்ணாங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ஹாலிடே பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி போயம் ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் ஸ்மார்ட்க்கு ஹார்ட் கிளிக் கிளிக் குவிக் ரைட் ரைட்டுக்கு சைட் சிக் குவிக் மேட்ச் தி பொயட்டிக் லைன்ஸ் வித் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ பிரைனி அப்படிங்கிறது பர்சோனிஃபிகேஷன் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது மெட்டஃபர் இட்ஸ் சோ ஆப்சன்ட் மைண்டட் அப்படிங்கிறது பர்சானிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் கோபிள் வார்ம் அப்படிங்கிறது ஹைபர் போல் அண்ட் வெரி சிக் ஈஸ் த மெட்டஃபர் ஃபைன் தி அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி போயம் ஸோ அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிற வேர்ட்ஸ் ஸோ தி ஆன்சர் இஸ் சேவ் ஸ்டோர் வைரஸ் வெரி டாக்டர் டபுள்

ஃபால்ஸ் செகண்ட் ஒன் ஸ்ரீஸ் ஆண்ட் ஸ்டேஸ் வித் தெம் ஸோ ஸ்ரீயோட அண்ட் வந்து அவங்களோட ஸ்டே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ தேர்ட் ஒன் சைத்ரா இஸ் ஸ்ரீஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஸ்ரீயோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் சைத்ரான்னு சொல்கிறாங்க ஸோ தட் இஸ் ஃபால்ஸ் ஃபோர்த் ஒன் சைத்ரா கிஃப்டர்ட் ஸ்ரீ அ நியூ கேமரா ஃபோன் ஸோ சைத்ரா வந்து ஸ்ரீக்கு ஒரு நியூ கேமரா ஃபோன் கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் ஃபிஃப்த் ஒன் ஸ்ரீ வெண்ட் அலோன் டு த ட்ரெயின் ஸ்டேஷன் டு மீட் சைத்ரா ஸோ ஸ்ரீ வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தனியாக போனாங்க சைத்ராவை மீட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தட் இஸ் ஃபால்ஸ் சிக்ஸ் ஒன் எ ஃப்ராட் மிடில் ஏஜ் மேன் ப்ரிட்டென்ட் டு பி சைத்ரா ஸோ ஒரு ஃப்ராட் மிடில் ஏஜ் மேன் வந்து சைத்ராவாக ப்ரிட்டன் பண்ணாங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ தட் இஸ் ஃபால்ஸ் நேம் தி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் டூ யூ டூ எனி திங் அதர் தேன் ஈட்டிங் ஸோ நீ சாப்பிட்றத தவிர வேறு ஏதாவது பண்ணியா அப்படிங்கிற டைலாக்கை சொன்னது அன் ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்ரீ செகண்ட் ஆர் யூ ஃபீலிங் அன்வெல் ஸோ உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொன்னது அக்கா ஐ டோன்ட் ஹேவ் அ கேமரா ஃபோன் எனக்கு எங்கிட்ட கேமரா ஃபோன் இல்லை அப்படின்ற டைலாகை சொன்னது ஸ்ரீ ஐ டோல்ட் யூ ஐ எம் தேர்ட்டீன் த சேம் ஏஜ் ஆஸ் யூ ஸோ எனக்கு உன்ன மாதிரியே தேர்ட்டீன் இயர்ஸ் தான் ஓல்டு அப்படின்னு சொன்னது யார் ஸோ தி ஆன்சர் இஸ் இம்போஸ்டர் இன் த நேம் ஆஃப் சைத்ரா ஸோ சைத்ரான்ற பேரில் அவங்களோட ஸ்ரீயோட சாட் பண்ணவங்க தான் அப்படி சொன்னாங்க நெக்ஸ்ட் யூ ஆர் அ பிரேவ்

செகண்ட் ஒன் ஹவு டுட் ஸ்ரீ மேக் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ கம்ப்யூட்டர் ஸோ ஸ்ரீ கம்ப்யூட்டர் வழியாக எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சரீஸ் ஷீ மேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஸோ அவங்க ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணாங்க தேர்ட் ஒன் வாட் ஆர் தி ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் கிவன் இன் தி ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்குற ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சரீஸ் சைத்ரா டெல்ஸ் லைஸ் டு ஸ்ரீ சேயிங் தட் ஷீ இஸ் ஸ்டடிங் இன் எ ஸ்கூல் நியர் டு ஸ்ரீ ஸ்கூல் ஷீ யூஸ்ட் அ ஃபிலிம் ஸ்டார்ஸ் பிக்சர் ஆஸ் ஹர் ப்ரொஃபைல் ஷீ ஆஸ்டு ஸ்ரீ டு கம் டு த ரயில்வே ஸ்டேஷன் அலோன் ஸோ சைத்ரா அப்படிங்கிற பேரில் வந்து ஒருத்தங்க ஸ்ரீ கிட்ட பேசினாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்க ஸோ நானும் உன்ன மாதிரியே ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன் உன்னோடய ஸ்கூலுக்கு பக்கத்து ஸ்கூலில் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஃபிலிம் ஸ்டாரோட பிக்சரை ப்ரொஃபைலில் யூஸ் பண்ணாங்க அண்ட் ஸ்ரீயை வந்து தனியார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க ஃபோர்த் ஒன் ஹவு டிட் ஸ்ரீஸ் அண்ட் சேவ் ஸ்ரீ ஃப்ரம் தி மேன் ஹூ ப்ரிட்டெண்டட் டு பி சைத்ரா ஸோ எப்படி ஸ்ரீயோட ஆண்ட் வந்து அவங்க ஸ்ரீயை அந்த மேன்கிட்டருந்து சைத்ராவாக ப்ரிட்டன் பண்ண மேன்ட்டிருந்து காப்பாத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்ரீஸ் அண்ட் இன்ஃபார்ம் அண்ட் சாட் தி ஹெல்ப் ஆஃப் தி ஸ்டேஷன் மாஸ்டர் வென் தே சா தி இம்போஸ்டர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்ரீ ஸ்ரீஸ் அண்ட் ஹிட் த மேன் வித் ஹர் பேக் தி இம்போஸ்டர் ரேன் டுவர்ட்ஸ் தி ட்ரெயின் த மேன் எஸ்கேப்டு ஆன் தி ட்ரெயின் ஸோ ஸ்ரீ அண்ட் ஹர் அண்ட் வென்ட் அண்ட் கேவ் ய கம்ப்ளைண்ட் டு தி போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்றாங்க ஸோ ஸ்ரீ ஸ்ரீ வந்து அந்த பை அந்த இம்போஸ்டர்கிட்ட நிற்கிறத பார்த்த நம்ம ஆண்ட் வந்து அவங்கள போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் அவங்களோட பேக்னால் அந்த மேன் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் அந்த மேன் வந்து ஓட ட்ரை பண்ணால் அவங்கள துரத்தி போகும்போது அவன் ட்ரெயினில் ஏறி எஸ்கேப் ஆகிட்டான் அதுக்கப்புறம் இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இப்படி தான் ஸ்ரீயை ஸ்ரீயோட ஆண்ட்டு சேவ் பண்ணாங்க ஃபிஃப்த் ஒன் ஹவு டிட் த போலீஸ் ஃபைண்ட் த மேன் ஹூ ப்ரிட்டெண்டட் டு பி சைத்ரா ஸோ சைத்ராவை ஆக்ட் பண்ண மேனை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்ஸ் ரீஸ் அ சைபர் கிரைம் ஆஃபீஸர் வென் த்ரூ ஸ்ரீஸ் கம்ப்யூட்டர் வித்தின் அவர்ஸ் ஹீ ஃபவுண்ட் த மேன் ஹூ ப்ரிட்டன்ட் டு பி சைத்ரா ஸோ ஒரு சைபர் கிரைம் ஆஃபீஸர் வந்து ஸ்ரீஸோட கம்ப்யூட்டர் செக் பண்ணினாங்க ஃப ஒன் ஹவரில் வித்தின் ஒன் ஹவரில் அந்த மேன் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி தென் தே அரெஸ்டர் ஹிம் பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் ஆஃப் தி டெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் தி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் யூஸிங் கம்ப்யூட்டர் ஸோ யூஸிங் கம்ப்யூட்டரோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ மெரிட்ஸ் கனெக்ஷன் வித் பீப்புள் வாட்சிங் மூவிஸ் லிசனிங் டு மியூசிக் பிளேயிங் கேம்ஸ் என்ஜாயிங் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ கம்ப்யூட்டரோட மெரிட்ஸ் வந்து ஆல் அவுண்ட் த வேர்ல்ட் நம்ம பீப்புளோட கனெக்டில் இருக்கலாம் மூவிஸ் பார்க்கலாம் மியூசிக் கேட்கலாம் கேம் விளையாடலாம் ஸோ மற்ற சில ஆக்டிவிட்டீஸ் என்ஜாய் பண்ணலாம் ஸோ டீமெரிட்ஸ் வந்து ஹெட் ஏக் வீக் ஐசைட் ஸ்லீப் டிஸார்டர் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் சோஷியல் ஐசோலேஷன் அக்ரஸிவ் பிஹேவியர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ரூஇண்டு ரிலேஷன்ஷிப் ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதோட டீமெரிட் வந்து நம்மளுக்கு தலைவலி வரலாம் கண் பார்வை சரியில்லாமல் போகலாம் சரியாக தூக்கம் வராமல் இருக்கும் டிப்ரெஷனில் போயிடுவோம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஸோ சோஷியலைசே சமூகத்திலேருந்து நம்ம விலகி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஒரு ரியல் லைஃப் பீப்புள்கிட்ட ஒரு அக்ரசிவ் பிஹேவியர் இருக்கும் ஸோ ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக ரூயின் ஆகும் ஆன்லைனில் நம்ம அதிகமாக இருக்கும்போது ஸ்டெப் டு சக்சஸ் தி ஃபாலோயிங் சீரீஸ் இஸ் ப்ரொவைடட் அண்ட் யூ நீட் டு ஆன்சர் தி கொஸ்டின் அக்கார்டிங்லி ஸோ இந்த சீரீஸ்லேருந்து கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இன் தி சீரீஸ் ஃபைன் த லெட்டர் விச் இஸ் ஃபிஃப்த்து டு த லெஃப்ட் ஃப்ரம் த தேர்ட்டீன்த் லெட்டர் ஃப்ரம் யோர் ரைட் ஸோ இங்கே ஃபிஃப்த்து லெட்டர் உங்களோட ரை லெஃப்டிலேருந்து ஃபிஃப்த் லெட்டரும் அண்ட் ரைட்டில் தேர்ட்டீன்த் லெட்டரும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ஐ செகண்ட் ஒன் பேஸ்ட் ஆன் தி அபவ் சீரீஸ் ஆஃப் இங்கிலீஷ் every இஃப் எவ்ரி starting from ஸ்டார்டிங் ஃப்ரம் சி then டெலிட்டட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் seventh வில் செவன்த் ஃப்ரம் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி left ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் தி சீரீஸில் வந்து செவன்த் லெட்டராக எந்த லெட்டர் இருக்கும் இஃப் ஒரு வேளை அந்த லெட்டர் லெட்டர்ஸ் இருந்து இருக்கிற அல்டர்னேட்டிவ் லெட்டர்ஸை நம்ம டெலிட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் ஐ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஃப் த அபவ் சீரீஸ் இஸ் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆட் ஆர்டர் தேன் வாட் இஸ் தி லெவன்த் லெட்டர் ஆஃப் தி ஃபிஃப்டீன்த் லெட்டர் ஃப்ரம் யுவர் லெஃப்ட் ஸோ இந்த ஆர்டர் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ரிவர்ஸில் எழுதுனா எந்த லெட்டர் ஃபிஃப்டீன்த் லெட்டருக்கு உங்களோட லெஃப்டில் இருந்து ஃபிஃப்டீன்த் லெட்டருக்கு லெவன்த் லெட்டராக இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ தி ஆன்சர் இஸ் வி